வணக்கம் குழந்தைகளே இன்னைக்கு நம்ம செல்வன் செல்வி என்ன பண்றாங்க பாக்கலாமா எனக்கு இன்னைக்கு சாப்பாடே வேணாம் நான் எல்லாரு டு ஏ செல்வன் என்ன ஆச்சு நான் கோபமா இருக்கேன் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு சாப்பாடு தேவை இல்ல ஐயோ செல்வன் எல்லாருக்கும் சாப்பாடு தேவை உங்க அப்பாவோட பைக்கு பெட்ரோல் இல்லாம ஓடுமா அதே மாதிரி நல்ல உணவு நமக்கு எரிபொருள் அது இல்லாம உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது விளையாட முடியாது உயரமாக ஆகவே முடியாது வலிமையாக இருக்கவே முடியாது செல்வி சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை அது மாதிரி வளரும் குழந்தைகளுக்கு நல்ல சத்துள்ள சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சாப்பிடணும் அவ்வளவுதான இல்ல செல்வன் நீ நல்ல சாப்பிடணும் மூணு வகையான உணவு உனக்கு அவசியம் கோ ஃபுட்ஸ் சக்தி அளிக்கும் உணவுகள் குரோ ஃபுட்ஸ் வளர்ச்சி அளிக்கும் உணவுகள் குளோ ஃபுட்ஸ் பொலிவூட்டும் உணவுகள் கார்போஹைட்ரேட்ஸ் புரதசத்து கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் கார்போஹை செல்வன் எல்லாம் உனக்கு தெரிஞ்ச சாப்பாடு வகைதான் கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள சாப்பாடு கிழங்குகள் அரிசி சோறு சப்பாத்தி சோளம் கார்போஹைட்ரேட்ஸ் சரியா சரி இது நமக்கு ஊக்கம் கூர்மையான புத்தியும் பலமான உடலும் கொடுக்கும் அடுத்து புரதசத்து இது நமக்கு விலங்குகளில் இருந்து கிடைக்கும் உணவில் இருக்கு டீச்சர் முட்டை பால் மீன் ஆமா அதே மாதிரி உள்ள சைவ உணவு கடலை பருப்பு வகைகள் காராமணி பயிர் இதனால என்ன பலன் சத்து வளர்ச்சிக்கு பலத்துக்கு உடம்பில் இருக்கும் உறுப்புகளை பாதுகாப்பதற்கு டீச்சர் அப்போ நெய் எனக்கு பிடிச்ச பாயாசம் அதெல்லாம் இதெல்லாம் கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் அளவோட சாப்பிட்டா சக்தி கொடுக்கும் ரொம்ப ஜாஸ்தி சாப்பிட்டா குண்டாய்டு இன்னொரு முக்கியமான அவசியமான சாப்பாட்டு வகை வைட்டமின் மற்றும் கனிம சத்து வைட்டமின்ல ஏ பி சி டி இன்னு இருக்கு இது நம்ம சர்மத்தை பழ பழன்னு ஆக்க உதவும் நோய் எதிர்ப்பு சக்தி தரும் வைட்டமின் ஏ கண் பார்வையை கூர்மையா வைக்கும் விட்டமின் ஏ உள்ள உணவு என்ன டீச்சர் இதோ பாருங்க வைட்டமின் ஏ உள்ள உணவு ஆரஞ்சு நிற காய் பழம் பால் கீரை ஈரல் நல்ல சாப்பாட்டோட நிறைய தண்ணியும் குடிக்கணும் தண்ணியா தண்ணியோட பவர் என்னன்னு தெரியுமா மூட்டுக்களை சீரா வைக்கும் வேர்வை மூலமா நம்ம உடம்பு சூட்ட குறைக்கும் தொண்டையில சாப்பாடு சிக்காம இருக்க உதவும் என் தண்ணி போட்டல இருக்கிற தண்ணி போதும் ஒரு நாளைக்கு அஞ்சுல இருந்து ஆறு கிளாஸ் குடிக்கணும் செல்வி எனக்கு இப்போ பசிக்குதுல்ல செல்வி ஒரு சுத்தமான தட்டுல செல்வனுக்கு சாப்பாட்ட கொடுத்தா அது என்னன்னு பார்க்கலாமா பால் பழம் இட்லி காய்கீரை ரொட்டி விதவிதமாய் சாப்பிடுவோம் ஆரோக்கியமாயிருப்போம்